புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்பொழுது வரை 5 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பஹ்ருதீன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் பஹ்ருதீன், அங்கு நிலைமை எந்த அளவு இருக்கிறது? அடிப்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரம். திவ்யா, அதாவது தமிழகத்தின் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி என்பது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை பகுதியில் உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் வெகு விமர்சையாக காலை துவங்கியது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை இன்று காலை அமைச்சர்கள் துவங்கி வைத்தார்கள். குறிப்பாக அந்த காட்சியை பார்க்கலாம். தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் வெகு விமர்சையாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அதே போன்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் உள்ளிட்டவர்கள் துவக்கி வைத்தார். வழக்கம்போல் வருடந்தோறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது உச்சநீதிமன்ற விதிமுறையின்படி நடக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியாக அந்த விதிமுறைகள் வந்து கடைபிடிக்கப்படும். அதே போன்றுதான் இந்த ஆண்டு அதிக அளவில் அது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் துவக்கத்தில் அந்த மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பே அவர்களுக்கெல்லாம் இந்த பரிசோதனை என்பது செய்யப்பட்டது, மருத்துவ பரிசோதனை. அதே போன்று ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அந்த கொம்புகள், ஜல்லிக்கட்டு காளையின் ஆரோக்கியம் உள்ளிட்டவைகளும் அந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது திட்டமிட்டபடி அனுமதி வழங்கிய நேரத்தில் திட்டமிட்டபடி இன்று, அதாவது இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி என்பது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சுமார் 800 ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த பகுதியில் பங்கேற்கிறது. பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தேனி, கம்பம், மதுரை, இதே போன்று புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 800 ஜல்லிக்கட்டு காளைகள் இன்று பங்கேற்கிறது என்று விழா குழு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் மந்திதா பாண்டே அவர்கள் உத்தரவின் பேரில் இங்கு இருக்கக்கூடிய ADSP பிரபாகரன் அவர்கள் தலைமையில் சுமார் 300 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில், அதாவது வாடி வாசலிலிருந்து அவித்து விடப்படும் காளைகள் அந்த வாடி வாசல் வெளியே இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்தில் அதிக அளவு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கிராம மக்கள் அதிக அளவு தற்போது வருகை தந்து மாடி, அதே போன்று வீடு, பால்கனி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் அமர்ந்து பார்க்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்று இந்த ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருடந்தோறும் 40 மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும், அதாவது தமிழகத்திலே அதிக அளவு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கக்கூடிய மாவட்டம் என்பது புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு தமிழகத்திற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது கந்தரக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய தச்சங்குறிச்சி பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில், அதாவது இன்று, அதாவது தற்போது வரை முதல் சுற்று முடிந்து 80 காளைகள் அவித்து விடப்பட்டிருக்கிறது. இதில் 3 மாடுபிடி வீரர்கள், 2 மாட்டின் உரிமையாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் ஒருவர் தற்போது தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டை பொறுத்தவரை கால்நடைகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதாவது அந்த கால்நடை மருத்துவர்கள் அந்த கால்நடைகளுக்கு ஏதும் இருந்திருந்தால் அதை சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய, அதாவது மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் காயப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தற்போது தற்காலிக மருத்துவமனை இங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு அவசர ஊர்திகள் தயார் நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வெகு விமர்சையாக. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பஹ்ருதீன்.